இன்று தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நம்முடைய அருமை அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களுடைய 19வது நினைவு நாளை இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு கே எஸ் அழகிரி அவர்கள் அறிவுறுத்தலின்படி சத்தியமூர்த்தி பவனிலே இன்றைக்கு நினைவாஞ்சலி கூட்டம் இங்கே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகானந்தம் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் மரியாதைக்குரிய திரு ராஜசேகரன் அவர்களும் திரு வீரபாண்டியன் அவர்களும் வழக்கறிஞர் திரு மகேந்திரன் அவர்களும் திரு மோகன் காந்தி அவர்களும் அகரம் கோபி போன்றவர்களெல்லாம் இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள். அனுகுண்டு ஆறுமுகம் அவர்களும் இங்கே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அண்மை அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய அடையாளமாக 50 ஆண்டு காலம் கோலோச்சிய மிகப்பெரிய தலைவி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பஞ்சாப் கவர்னராக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையிலே பஞ்சாபிலே ஆளுநராக மிக சிறப்பாக செயல்பட்டவர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறார். நம்முடைய மறைந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் பிரதமராக இருந்தபோது, ராஜீவ் காந்தி அவர்களெல்லாம் பிரதமராக இருந்த நேரத்திலே அவர்களின் கீழ் பணியாற்றிய ஒரு பெருமை பெற்றவர். 4 பிரதமர்களிடம் அவர் அமைச்சராக பணியாற்றினார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவருக்கு ஒரு கடிதம் என்று எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கடிதத்தை அன்னை மரகதம் சந்திரசேகர் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார். அதை என் புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், காங்கிரஸ் மட்டும்தான் இந்த நாட்டிலே இந்திய திருநாட்டிலே தலித் மக்களுக்கு உதவக்கூடிய கட்சி. உங்களை போன்றவர்களால் தான் வருங்காலத்திலே இந்த தலித் மக்கள் எழுச்சி பெற முடியும் என்று அவருடைய கைப்பட எழுதிய கடிதத்தை அவருக்கு அனுப்பினார் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அப்படியெல்லாம் எழுதக்கூடியவர் அல்ல, பெருமைப்படுத்தி எழுதியக்கூடியவர் அல்ல, பெருமைப்படுத்தி எழுதியக்கூடிய ஒரே மாபெரும் தலைவியாக அன்னை மரகதம் சந்திரசேகர் விளங்கினார். அவருடைய நினைவை போற்றும் என்ற வகையிலே இங்கே சத்தியமூர்த்தி பவனிலே இன்றைக்கு மாவட்ட தலைவர்கள் முருகானந்தம் போன்றவர்கள், ராஜசேகர் போன்றவர்கள், வீரபாண்டியன் போன்றவர் புடைசூழ இங்கே மிக அருமையாக இந்த நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. அன்னையின் புகழ் என்றும் மறவாது. அவரால் பலன் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஜனாதிபதியாக கூட ஜெயில் சிங்கை ஜனாதிபதி ஆக்கியவர் அன்னை மரகதம் சந்திரசேகர், யாரும் மறக்க முடியாது. ஜெயில் சிங்கனுடைய புத்தகத்தை வாங்கி பாருங்கள். அதிலே அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார், என்னை ஜனாதிபதி ஆக்கியவர் அன்னை மரகதம் சந்திரசேகர். தலைவர் மூப்பனார் அவர்களை தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆக்கியவர் அன்னை மரகதம் சந்திர. இப்படி எண்ணற்றவர்களை, என்னை போன்றவர்களை சட்டமன்றத்திற்கு நிற்க வைத்தார், முருகானந்தம் போன்றவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆகவே பெருமைக்குரிய தலைவருக்கு இன்றைக்கு நினைவாஞ்சலி கூட்டம் நடத்தியிருக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வாங்க வாங்க.